அனைவருக்கும் வணக்கம். என்னமா கண்ணு சௌக்கியமானு கேட்டேன். இந்த படத்துலயே ரொம்ப சௌக்கியம் நான் தான். ஹீரோ கார்த்திக் கூட ஹீரோ கார்த்திக் கூட ரெண்டு பேர் லவ் பண்ணுவாங்க, ஆனா ஒருத்தருக்கு கடைசியில் கல்யாணம் பண்ணிக்குவாரு. என்ன சௌக்கியம் இருந்திருப்ப, கொஞ்சம் கதை கொஞ்சம் என்ன இப்பவே ஓபன் ஆயிருச்சு. மூணாவது ஒரு பொண்ணு பார்க்க போனேன், அதுக்குள்ள கதை வேற மாதிரி போயிருச்சு. அதுதான் இந்த படத்துல எனக்கு ஒரு சின்ன வருத்தம். இந்த இந்த ஒரு செடி கொடுத்தாங்க எல்லாரும் கையிலையும். இந்த செடி வந்து சிவகுமார் அண்ணன் வீட்டுல வளர்ந்த செடிதான். ரொம்ப உயரமான மரமா வளர்ந்துச்சு. நடிகர் சூர்யா பத்தி பேசுறேன்னா ரொம்ப ரொம்ப நேரம் பேசலாம், அவ்வளவு விஷயம் இருக்கு. உண்மையிலேயே எல்லா செடியும் வளர்ந்து மரமா போயிடும். எனக்கு இந்த படத்துல ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் வந்து முதலாளி சூர்யா கையில சம்பளம் வாங்கினதான். நல்ல சம்பளம், நல்ல சாப்பாடு, சூப்பரா இருந்தது. உண்மையிலேயே எங்கேயாச்சும் இந்த மாதிரி வெளியூர் போனோம்னு வச்சுக்கலாம், பொள்ளாச்சிக்கு போறோம், கோபிச்செட்டிப்பாளையம் போறோம், மதுரை பக்கம் போறோம், எங்க போனாலும் வந்து அங்க பக்கத்துல கடைகள்ல வந்து பல விதமான ஐட்டங்கள் இருக்கும். குடல் கறி, ஈரல் கறி, தலைக்கறி அப்படின்ட்டு எதையாச்சும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். ஆனா இந்த கம்பெனியில அப்படி ஆர்டர் பண்ணி சாப்பிடவே இல்லை. கம்பெனிலேயே சூப்பரோ சூப்பர். அது மாதிரி ஒரு நல்ல சாப்பாடு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அப்புறம் இந்த படத்தினுடைய டைரக்டர் பாண்டிராஜ் சார், அதாவது வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து இது இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து ஒரு ஒரு வேற மாதிரி எனக்கு ஒரு ஒரு நடிக்கிறதுக்கு என்னை கரெக்ட் பண்ணி கூப்பிட்டு போனார். அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து விட்டோம்னா நம்ம ஒரு 40 வருஷமா நடிச்சிட்டுக்கிறோம். நம்மளை அறியாம ஒரு பழைய நடிப்பு நடிச்சிருவோம். ஒரு சீன் நான் ஒரு நீளமான டயலாக் எனக்கு எப்பவுமே வசனம் மறக்கவே மறக்காது. நடிச்சுட்டு வந்தோம்னா நம்ம மனோஜ்குமார் சார் டைரக்டர் வந்து சூப்பர் சூப்பர் சூப்பர்னு கை தட்டினாரு. நீளமா வசனம் பேசணும்னு எல்லாம் கை தட்டிட்டாங்க. நான் அப்படியே பார்த்த பாண்டிராஜ் சார் முகத்தை பார்த்தேன், கார்த்தி முகத்தை பார்த்தேன். சரி, எங்கேயோ கொஞ்சம் பழைய நடிப்பு நடிச்சிட்டு போல் இருக்கு, இப்போ கொஞ்சம் இப்போ வந்து நடிப்புன்னு சொல்லிட்டு நான் பாண்டிராஜ் சார் ஒரு டைரக்டருங்க குரல்ல மானிட்டர் முன்னாடி உட்காந்துருக்காரு. நைஸா கார்த்தி அப்படியே ஒதுக்கி கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு ஒவ்வொரு டேக் முடிஞ்சோன்னா நான் அந்த மானிட்டர் பார்க்கறது இல்லை, இவங்க ரெண்டு பேரும் போட்டையே பார்க்கறது. அப்படியே ரசிச்சுட்டு வருவாங்க. ஒரு இடத்துல கொஞ்சம் சுருங்குச்சுன்னா ஆஹா இந்த இடத்த கோட்டை விட்டும் போல இருக்குது. நானே ஒன்னோ கேட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை நடிச்சிருப்பேன். ஏன்னா ரெண்டு பேரையும் அந்த இளைஞர்களை திருப்திப்படுத்தணும், அதுதான் முக்கியம். இப்போ வந்து இப்ப நடிக்கிறோம் அப்படின்னா அங்க மேல இருக்கிறீங்க பாரு, உங்களை திருப்திப்படுத்தினாதான் இங்க காலம் தள்ள முடியும். உண்மையாதான், நம்ம பழம்பெருமையெல்லாம் பேசணும், நாங்க எல்லாம் அந்த காலத்துல அப்படிதான் இப்படிதான், அப்படி கிடையாது. அது மாதிரி வந்து எனக்கு இந்த படத்துல வந்து எல்லாருமே போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. அதுதான் வேல்ராஜ் சார் போட்டோகிராஃபி, இமான் மியூசிக், கேட்கவே வேண்டாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. என்னோட ஃபேவரட் ஹீரோயின் அவங்க பானுப்பிரியா கூட மறுபடியும் நடிக்கிற ஒரு வாய்ப்பு, அவங்க விஜய் கூட என்ன நீங்க ஒரு சீன் அழிச்சு அடையங்கப்பா பிச்சு எடுத்திருக்காங்க. அதாவது இந்த படத்துல வந்து இவ்வளவு ஆர்டிஸ்ட் 24 பேரும் என்னமோ இருக்கிறோம், நம்ம யாருமே ரிலாக்ஸ்டா உட்கார முடியாது. கொஞ்சம் ஏமாந்தா ஒருத்தர் ஸ்கோர் பண்ணிடுவாங்க. அந்த டென்ஷன் இந்த படத்துல இருந்துட்டே இருக்குது. அதுதான் ஒரு நல்ல படத்துக்கு அடையாளம். அதாவது பீம்சிங் சார் படத்துல வந்து அப்படிதான் இருக்கும். இப்ப பாசமலர் எடுத்துட்டீங்கன்னா நடிகர்தெல்லாம் மாட்டு, ஜெமினி சார் ஆட்டும், சாவித்திரி அம்மா, நாகேஷ் சார், பாலையா சார், எம் ஆர் ஆரா சார், ரங்காராவ் சார் எல்லாரும் ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பாங்க. யாராச்சும் ஒருத்தர் கோட்டை விட்டாங்கன்னா போச்சு. அது மாதிரி ஒரு அமைப்பான இந்த படம் இது நிச்சயமா வெற்றி அடையும். விவசாயத்தினுடைய மேன்மையை சொல்லியிருக்காங்க இந்த படத்துல வந்து ரெண்டு கேப்ஷன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது, தீவிரமான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரசிகன். நான் அந்த முறையில வந்து கார்த்தியோட பைக்கில் விவசாயம்னு எழுதியிருக்கோம். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடும் வயக்காட்டில், உயரும் முன்மதிப்பு அயல் நாட்டில், மாதியார் பாட்டு. அதே மாதிரி கீழே வந்து எங்க வீட்டு பிள்ளை அப்படிங்கிற கேப்ஷன். இந்த ரெண்டும் வந்து எனக்கு இந்த படத்தில் நடிச்சது வந்து கூடுதல் மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப பெருமையாகவும் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.